பிரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக இந்த சாயங்கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான இரண்டு காரியங்களை இந்த நாளிலே சிந்திக்க நான் விரும்புகின்றேன். நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால் பின்வாங்குதல், பேக் ஸ்லைடிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்றோம். இந்த பின்வாங்குதல் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து முழுமையாய் பிரித்துவிடும். நம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது, நாட்கள் கடந்து போகின்ற பொழுது நாம் பின்வாங்கி போகிறோம். நம்முடைய ஜெப நேரம் குறைகிறது, திருமறை தியானம் குறைகிறது, கடைசியாக அது இல்லாமலே போய்விடுகிறது. அதற்பின்பாக நாம் பழைய வாழ்க்கைக்கு போய்விடுகின்றோம். இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆரம்பம் மிக நன்றாக இருந்தாலும் கூட இடையிலே அவர்கள் பின்வாங்கி போய் ஆண்டவரை மறந்து மீண்டுமாக உலகத்தோடு கூட அவர்கள் ஐக்கியமாகிறார்கள். இது ஒரு விசுவாச வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியம். எனவே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் பின்வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாதபடி இருந்தால்தான் நாம் பின்வாங்கி போகாமல் இருக்க முடியும். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இப்ரேயர் 10:38 வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ஆனால் அந்த விசுவாசத்தை விட்டு அந்த நீதியை விட்டு அவன் பின்வாங்கி போவானானால் அவனுடைய ஆத்மாவின் மேல் நான் பிரியமாக இருக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு நாம் பின்வாங்கி போகாதபடி ஆண்டவருக்கு பின் செல்லுகின்ற மக்களாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதே அதிகாரத்திலே அடுத்த வசனம் 39 நாம் வாசிக்கிறோம். நாமும் கெட்டு போக பின்வாங்கலாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாயிருக்கிறோம். கெட்டு போவதற்கு பின்வாங்காமல் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் ஈடேற ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாயிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பின்வாங்குதலை நம்முடைய மனதில் வைத்து மிக ஜாக்கிரதையாக இருப்போம். விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.